கேட்டுக்கொள் மனிதா, எலும்பாய் ஆனதற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று கேட்கிறாயா? 79வது அத்தியாயம் 13வது வசனம், ஃபைன்னமாஹிய ஜஜ்ரத்து வாஹிதா, அது ஒரே ஒரு பெரும் சப்தம் தான். ஃபைதாஹும் பிஸாஹிரா, அந்த சப்தத்தை நிகழ்த்தியதற்கு பிறகு உயிர் பெற்று வெட்ட வெளியிலே நீ நிற்பாய். கிண்டலாய், கேலியாய், அல்லாஹுவை நம்ப மறுக்கறாய், திரும்ப வரமாட்டோம், எழுப்பப்பட மாட்டோம் என்று நினைக்கிறாய். இல்லை, நிச்சயமாய் எழுப்பப்படுவாய். 70வது அத்தியாயம் 4வது வசனத்திலே சொல்கிறான், தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹ் இலைஹி ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சனா, 50,000 ஆண்டுகளின் அளவை கொண்ட ஒரு நாளில் வானவர்களும் ஜிப்ரீலும் அவனிடத்திலே ஏறி செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளை நீ பார்ப்பாய், தப்பிக்கவே முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள், அருள் பொங்கும் ரமலான் மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். மறுமையில் மனிதனின் நிலை என்ற தலைப்பின் கீழாக மறுமையினால் நிகழப்போகிறது என்று அல்லாஹ் முடிவு செய்துவிட்டால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியின் நிலை எப்படி இருக்கும், பூமி நிற்பதற்காக அசையாமல் இருப்பதற்காக நட்டு வைக்கப்பட்டிருக்கிற பிரம்மாண்டமான மலைகள் எவ்வாறு இருக்கும், பறந்து விரிந்திருக்கிற வானத்தின் நிலை எப்படி இருக்கும், இன்னும் அல்லாஹுவால் மனிதர்களுக்கு பயன்பெறுகிற வகையில் இறைவன் படைத்திருக்கிற சூரியன், சந்திரன், கடல்கள், உயிரினங்களாய் விலங்கினங்களாய் இருக்கிற அந்த வன விலங்குகள், உலகத்திலே வாழ்ந்து மரணித்து மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்டவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்பது குறித்து நேற்றைய தினம் விரிவாய் நாம் அறிந்து கொண்டோம். பிறகு அல்லாஹு மறுமையை கொண்டு வரப்போகிறான். மறுமையினால் நிகழப்போகிறது என்பதற்கான அடையாளங்களாக அல்லாஹு இது போன்ற பிரம்மாண்டமான விசித்திரமான காரியங்களை நிகழ்த்துகிறான். அல்லாஹுவின் திருக்குர்ஆன் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹு பேசுகிறான், வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, உமது இறைவனும் அணி அணியாய் வானவர்களும் வருகிற நாளை நீங்கள் காண்கிற பொழுது, இறைவன் வரப்போகிறான், அணி அணியாய் வானவர்கள் வரப்போகிறார்கள். அல்லாஹு சொல்லிவிட்டு சொல்கிறான், இன்னகும் எரவுனகு பஐதா, அந்த நாளை நீங்கள் தூரமாக இருப்பதாய் காண்கிறீர்கள். வநராஹு கரீபா, நாமோ அந்த நாளை மிக அருகில் இருப்பதாய் பார்க்கிறோம். நேற்றே நாம் விளக்கினோம், மறுமை நாள் வருவதற்கு நாட்கள் இருக்கிறது, ஆண்டுகள் பல இருக்கிறது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலெல்லாம் மறுமை நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை என்று யாரேனும் நினைத்தால் அவரை விட ஆகப்பெரிய முட்டால் யாரும் இருக்க இயல. அல்லாஹ் அதைத்தான் விளக்குகிறார். நீ மறுமையை தூரமாய் இருப்பதாய் நினைக்கிறாய், நாம் அதை அருகில் இருப்பதாய் நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அந்நாளில் நரகம் உங்கள் அருகிலே கொண்டு வரப்படும், அந்த நரகத்தை நீங்கள் கண்களால் பார்க்கிற ஒரு சூழல் ஏற்படும். அப்பொழுது அந்த மனிதன் புலம்ப ஆரம்பிப்பான், ஐயோ அனைத்துமே வந்துவிட்டதே, என் கண்களுக்கு முன்னால் காண்கிறேனே, நான் நன்மையை முற்படுத்தி இருக்கக்கூடாதா, உலகத்திலே தொழுதிருக்க கூடாதா, தர்மம் செய்திருக்க கூடாதா என்று மனிதன் புலம்ப ஆரம்பிப்பான் என்று அல்லாஹு தெளிவுபடுத்துகிறார். யகூலு யாலைதனி கத்தம் துலி ஹயாத்,
அன்றைய தினத்தில் அன்றைய நாளில் அவன் வேதனை செய்வது போன்று யாராலும் வேதனை செய்ய இயலாது. அல்லாஹ் சொல்லுகிறான், என் வேதனையை பார்ப்பாய், நான் கருணையாளன் என்பதை நீ பார்க்கிறாய், அன்பாளன் என்பதை பார்க்கிறாய். ஆனால் அன்றைய நாள் வந்துவிட்டால் அவனை போன்று யாராலும் வேதனை செய்ய முடியாது. அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்கிறான், அவனை போன்று வேதனையை கொடுத்து யாராலும் இருக்க கட்ட முடியாது. கட்டுவான் ஒரு கட்டு இருக்கிறது உனக்கு, அவனுக்கு நிகராக அவன் கொடுக்கிற வேதனைக்கு நிகராக யாராலும் இருக்க கட்ட முடியாது என்று அல்லாஹு ஆழமாய் மனிதர்களுக்கு உபதேசம் செய்கிறான். அதே போன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குறானில பேசுகிறான். இப்பொழுது மறுமை நிகழப்போகிறது. அல்லாஹு செய்கிற காரியம், ஃபைதா நுஃபிஹ ஃபிஸ்ஸூர் நஃப்ஹதுன் வாஹிதா, 69வது அத்தியாயம் 13வது வசனத்தில் இருந்து அல்லாஹ் சொல்கிறான், ஒரு தடவை சூர் ஒன்று ஊதப்பட்டு, வஹ்மிலத்தில் அருந்துவல் ஜிபால் ஃபதுக்கதா தக்கத வாஹிதா, பூமியும் மலைகளும் ஒரேடியாய் பெயர்க்கப்பட்டு தூள் தூளாக்கப்படுகிற பொழுது உலக அழிவுனால் நடைபெறப்போகிறது என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். சொல்லிவிட அல்லாஹ் சொல்லுகிறான், இப்பொழுது அந்த நாள் நடக்க போகிறது. உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலை அல்லாஹ் உடைத்து காட்டிவிட்டான். இப்பொழுது சூர் ஊதப்போகிறான். தான் நிர்ணயித்து வைத்திருக்கிற அந்த வானவரை அல்லாஹ் கட்டளையிடப் போகிறான். அந்த வானவர் சூர் ஊத போகிறார். அந்த சூர் ஊதப்படுமானால் வானமும் பூமியும் அப்படியே பெயர்க்கப்பட்டு வெடித்து சிதறும். அப்பொழுதே நீ உணர்ந்து கொள்வாய், மறுமை நடக்க போகிறது, உலகம் அழிய போகிறது என்பதை உணர்ந்து கொள்வாய். அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், 69வது அத்தியாயம் 16வது வசனத்திலே சொல்கிறான், ஒன் சக்கதி சமா, அந்த வானம் அப்படியே சூரூதப்படுகிற பொழுது பிளந்து பலவீனமாகிவிடும். வானத்தை அல்லாஹ் பலவீனப்படுத்துகிறான். பிறகு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஓரங்களிலே இருக்கிற வானவர்கள் உமது இறைவனின் அரிசை சுமக்க ஆரம்பிக்கிறார்கள். சமானியா, அந்த அரிசை சுமப்பதற்காக எட்டு வானவர்களை அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். அப்படியே நம் கண்களுக்கு முன்னால் அனைத்தும் நடக்க போகிற இந்த எட்டு வானவர்கள் அரிசை சுமந்தவர்களாய் வரப்போகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அந்த ஒவ்வொரு வானவர்களும் எவ்வளவு பிரம்மாண்டமாய் இருப்பார்கள் என்றால், அரிசை சுமக்கிற ஒவ்வொரு வானவர்களும் அவர்களின் காது பகுதியிலிருந்து தோல்புஜம் பகுதி வரைக்கும் 700 ஆண்டுகள் பயணம் செய்தால், 700 ஆண்டுகள் பயணம் செய்தால் எவ்வளவு நீண்ட நெடிய தூரம் பயணிக்க முடியுமோ, அந்த ஒரு வானவரின் தோல்புஜம் அந்த காதுகளுக்கும் தோல்புஜத்திற்கும் இடையேயான இடைவெளி என்பது அவ்வளவு நீண்ட நெடியதாயிருக்கும். நன்றாய் கவனித்து பாருங்கள், இவ்வளவு பெரிய ஒரு படைப்பு, பிரம்மாண்டமான இறைவனால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு வானவர் மிக பிரம்மாண்டமாய் அரிசை சுமந்து வருவதற்காக நம் கண்களுக்கு முன்னால் காத்து கொண்டிருக்கிற ஒரு நாள். அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், 69வது அத்தியாயம் 18வது வசனம், யௌமைதின் துஅரதூன், அந்நாளில் லா தஃபா மின்கும் ஹாஃபியா, உங்களுடைய எந்த ரகசியமும் மறைக்கப்பட. நீ ரகசியம் என்று எதை நினைத்தாயா, பரம ரகசியம் என்று எதை எண்ணிக்கொண்டாயா, யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டுமே தெரிந்ததுதான், நான் 4 சுவற்றுக்குள்ளாக இருந்துதான் இதை செய்தேன், என் மொபைல் செல்போனுக்குள்ளாக இதை வைத்து செய்தேன், கடலின் ஆழத்திற்கு சென்று இதை செய்தேன், இரவு நேரத்திலே
அனைவரும் உறங்கிவிட்டதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு விமானத்திலே பயணித்து இதை தனியாய் செய்தேன் என்று நீ என்ன ரகசியம் வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்நாளில் அத்துணை ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும் என்று அல்லாஹு தெளிவுபடுத்துகிறான். இப்பொழுது சூர் ஊதப்பட போகிற அல்லாஹுவின் தூதர் சொல்கிற செய்தியை பார்க்கலாம். சூர் ஊதுவதற்காக ஒரு வானவரை அல்லாஹு நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அல்லாஹுவின் தூதர் ஒரு நாள் சபையில அமர்ந்திருக்கிறார்கள். திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. நடுநடுங்கியவாறு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். நபிகளார் அல்லாஹுவின் தூதர் நடுங்குகிறார்கள், அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தின் கடுமை சாதாரணமாயிருக்காது. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நடுங்கியவாறு அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். கைஃப அன்னம் வஸாஹிபுல் கர்ன் கதியில் தகமல் கர்ன். சூரை ஒரு வானவர் தன் வாய் கருகிலே வைத்து கொண்டு இதை நான் எப்போது ஊதுவேன் எப்போது ஊதுவேன் என்று காத்து கொண்டிருக்கிறார். வஸ்தமல் இதன் மதா யுமரு பின் நஃபஹ் ஃபயன்ஃபுஹ். அவருக்கான கட்டளை வந்ததற்கு பிறகு, அவருக்கான ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த சூரை அவர் ஊதுவதற்காக தன் வாய்க்கருகிலே கொண்டு சென்று ஊத ஆரம்பிப்பார். சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் செல்கிறார்கள், இப்படியெல்லாம் ஒரு நாள் ஒரு நேரம் நடக்கும் என்று இருக்கிற பொழுது நாம் எப்படி மகிழ்ச்சியாய் வாழ முடியும், நாம் எப்படி நிம்மதியாய் இருக்க முடியும், அந்த நாளின் கொடூரம் அந்த நாளின் வேதனை சாதாரணமானதா, அந்த நாள் மிக கடுமையானது. நபிகளார் இந்த செய்தியை சொன்னார்கள். பிறகு அன்ன தாலிக்க சகுல அல அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தியை நாம் கேட்கிறோம், ஓரளவு இந்த செய்தியின் விபரீதம் புரிகிறது. ஆஹா, ஒரு நாள் அது பயங்கரமான நாளாக இருக்க போகிறது என்று நபிகளார் இந்த செய்தியை சொன்ன மாத்திரத்தில் குழுமி இருந்த தோழர்களுக்கெல்லாம் அது பயங்கரமான சிரமமாய் கடினமாய் மாறிவிட்டது. உடனே நபி தோழர்கள் அல்லாஹுவின் தூதரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது எங்கள் உள்ளங்களை எல்லாம் கணக்க செய்து விட்டது, பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது. அந்த நாள் சூரூதப்படுகிற பொழுது என்ன நடக்கும் என்பதை நாங்கள் நினைக்கிற பொழுதே எங்கள் உள்ளங்கள் எல்லாம் நொறுங்க பார்க்கிறது. இப்படி எல்லாம் சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஃபகூல் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹு பொறுப்பேற்பதால் எங்களுக்கு போதுமானவன் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். நிஅமல் வக்கீல், அவன்தான் சிறந்த பொறுப்பாளன். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். வஅலல்லாஹி தவக்கல்னா, அல்லாஹுவின் மீதே நாம் தவக்கல் வைப்போம், அல்லாஹுவையே சார்ந்திருப்போம். அந்த நாள் அல்லாஹுவை சார்ந்திருக்காதவர்களுக்கு கடுமையாயிருக்கும். அல்லாஹுவை எதிர்த்தவர்களுக்கு, அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு கீழ்படியாதவர்களுக்கு சிரமமாயிருக்கும். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அலல்லாஹி தவக்கல்னா, நாம் அல்லாஹுவை சார்ந்திருக்கிற பொழுது நமக்கு அச்சப்பட தேவையில்லை என்று அல்லாஹுவின் தூதர் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாய்களுக்கு அருகிலே வைத்து கொண்டு இறைவனின் கட்டளை எப்போது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த நாள் வரத்தான் போகிறது, சூர் ஊதத்தான் போகிறார் என்பது உறுதி. நம்முடைய நிலை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் செய்கிற செயல்கள், நற்காரியங்கள் தீய காரியங்கள், இவைகளையெல்லாம் புரட்டி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது அல்லாஹுவின் திருக்குர்ஆன் வாசகம் விளக்குகிற 14வது அத்தியாயம் 48வது வசனம், யௌமத்து பத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத். அன்னால் வந்துவிட்டால், மறுமை வந்துவிட்டது, சூர் ஊதப்பட்டது, இப்பொழுது இந்த பூமி அல்லாத
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வானமல்லாத வேறு பூமியையும் வேறு வானத்தையும் அல்லாஹ் மாற்றுவான். அல்லாஹுவின் வாசகம் சொல்லப்படுகிறது, அந்நாளில் இந்த பூமி வேறு பூமியாகவும் வானங்கள் வேறு வானங்களாகவும் மாற்றப்படும். சில இடங்களில் வானங்கள் இல்லை என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அடக்கி ஆளுகிற அந்த ஏக இறைவன் அல்லாஹுவின் முன்னிலையில் அனைவரும் வெளிப்பட்டு நிற்பார்கள், அனைவரும் ஆஜராகி நிற்பார்கள். இந்த பூமி அல்ல, வேறொரு பூமியிலே அனைவரும் நிற்பார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், 14வது அத்தியாயம் 49வது வசனம் படிக்கிற பொழுதே அப்படியே உள்ளத்தை எல்லாம் நுறுக்குகிறேன். அப்படி சூறு ஊதப்பட்டு வேறு ஒரு பூமியாய் மாற்றப்பட்டதற்கு பிறகு அந்நாளில் பாவிகளை, அக்கிரமக்காரர்களை, உலகத்திலே பாவம் செய்தவர்களை, முக்கர்ரினீன ஃபில் அஸ்ஃபாத், சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட நிலையில் நீங்கள் காண்பீர்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சூறு ஊதப்பட்டு வேறு பூமியாய் மாற்றப்பட்டு அங்கே நாம் எழுகிற பொழுது சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட நிலையில் பாவிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பிறகு சொல்லுகிறான், சராபிலுகும் மின் கத்திரான், அவர்களின் சட்டைகளோ மரப்பிசின்களால் ஆனவை போன்றிருக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஒத்தகுஷா உஜூஹகுமுன்னார், அவர்களின் முகங்களை நெருப்புக்கள் சூழ்ந்திருக்கும். எழும்புகிற பொழுதே கேடுதான். பாவியாயிருந்தால், அட்டூழியம் செய்தவனாயிருந்தால் எழுப்பப்படுகிற பொழுதே அந்த அடையாளங்கள் எல்லாம் காட்டப்பட்டு கேடு நிறைந்தவனாய் எழுப்பப்படுவான். ஒவ்வொருவருக்கும் அவர் செய்ததற்கான கூலியை அல்லாஹ் வழங்குவதே இதற்கு காரணம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ சரீஉல் ஹிசாப், அல்லாஹ் விரைவாக விசாரணை செய்பவன். பிறகு பாருங்கள், சூறு ஊதப்பட்டது, வேறு பூமியாய் மாற்றப்பட்டது, எங்கு நிற்போம்? அது ஒரு மிகப்பெரிய கிரவுண்டாயிருக்கும், வெட்ட வெளியாயிருக்கும், திடலாயிருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், 79வது அத்தியாயம் 10, 11, 12 ஆகிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யகூலூனா இன்னால மர்தூதூன ஃபில் ஹாஃபிரா, உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் முந்தைய நிலைக்கு நாம் திரும்புவோமா என்று கேட்கிறார்கள். அஇதா குன்னா இதாமன் நஹிரா, மக்கி போன எலும்புகளா, போனதற்கு பிறகு திரும்ப எழுப்பப்படுவோமா என்று கேட்கிறார்கள். காலு தில்க இதன் கர்ரதுன் ஹாசிரா, அவர்களிடத்திலே சொல்லுங்கள் நபியே, அவர்கள் நம்மிடத்திலே திரும்புகிற பொழுது அது நஷ்டமான திரும்புதலாயிருக்கும் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், கேட்டுக்கொள் மனிதா, எலும்பாய் ஆனதற்கு பிறகு திரும்புவோமா என்று கேட்கிறாயா? மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று கேட்கிறாயா? 79வது அத்தியாயம் 13வது வசனம், ஃபைன்னமா ஹிய ஜஜரத்து வாஹிதா, அது ஒரே ஒரு பெரும் சப்தம்தான். பிறகு ஃபைதாகும் பி சாஹிரா, அந்த சப்தத்தை நிகழ்த்தியதற்கு பிறகு உயிர் பெற்று வெட்ட வெளியிலே நீ நிற்பாய். அந்த சப்தம் நிகழ்கிற பொழுது தெரியும், கிண்டலாய், கேலியாய், நக்கலாய், அல்லாஹுவை நம்ப மறுக்கிறாய், திரும்ப வரமாட்டோம், எழுப்பப்பட மாட்டோம் என்று நினைக்கிறாய். இல்லை, நிச்சயமாய் எழுப்பப்படுவாய். ஒரு சப்தத்திலே வெட்ட வெளியிலே நிற்பாய். வெட்ட வெளிக்கு வந்து விட்டோம். இப்பொழுதுதான் மறுமையின் விசாரணைக்குள்ளாய் நாம் செல்ல போகிறோம். பிறகு பாருங்கள், அந்த வெட்ட வெளியிலே நாம் நிற்கிற நாள், டேஸ், இயர்ஸ், பல்லாண்டு காலமா எவ்வளவு? அல்லாஹ் சொல்லுகிறான், 70வது அத்தியாயம் 4வது வசனத்திலே சொல்லுகிறான், தஅருஜுல் மலாயிக்கத்து வர்ரூஹ் இலைஹி ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சனா,
50,000 ஆண்டுகளின் அளவை கொண்ட ஒரு நாளில், 50,000 ஆண்டுகளின் அளவை கொண்ட ஒரு நாளில் வானவர்களும் ஜிப்ரீலும் அவனிடத்திலே ஏறி செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளை நீ பார்ப்பாய், தப்பிக்கவே முடியாது. ஒரு நாள் 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான நாள் அல்லாஹ் சொல்கிறான். பிறகு பாருங்கள், அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிற செய்தி சஹீ புகாரியிலே 6520 செய்தியாய் பார்க்கிறோம். மறுமை நாளில் இந்த பூமியை அல்லாஹ் எப்படி ஆக்குவான் தெரியுமா? ஒரு சமதளமாய் ஆக்குவான். அந்த சமதளத்திற்கான உதாரணம் சொல்லுகிறேன், கேளுங்கள். அடுப்பிலே மாவை கைகளிலே தட்டி ரொட்டியை போட்டால் அந்த ரொட்டி எப்படி சமதளமாயிருக்குமோ, அதே போன்று இந்த பூமியை ரொட்டியை புரட்டுவது போன்று அல்லாஹ் புரட்டி சமதளமாக்குவான். நினைத்து பார்க்கவே முடியவில்லை, உள்ளங்கள் எல்லாம் நொறுங்குகிற வகையில் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். பிறகு சொல்லுகிறார்கள், எப்படி அல்லாஹ் ரொட்டியை திருப்பி போடுற மாதிரி பூமியை புரட்டுகிறானோ, அந்த ரொட்டியில் இருந்தே இறை நம்பிக்கையாளர்களுக்கு நல்லவர்களுக்கு உணவு கொடுக்க அல்லாஹ் விரும்புவான். என்னுடைய அடியார்கள் சாலிஹானவர்கள் நல்லவர்கள், பசியோடு இருக்கக்கூடாது, அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அந்த ரொட்டியிலிருந்தே உணவு கொடுப்பதாக அல்லாஹுவின் தூதரவர்கள் மிக தெளிவாய் விளக்குகிறார்கள். இப்ப முக்கியமான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். சூறு ஊதப்பட்டது, வெட்டவெளியிலே மக்கள் நிற்கிறார்கள், விசாரணை ஆரம்பிக்கப்பட போகிறது. அல்லாஹ் இறங்கி வந்து கொண்டிருக்கிறான், வானவர்கள் வரப்போகிறார்கள், பதிவேடுகள் எல்லாம் விரிக்கப்பட்டு விட்டது. விசாரணை நாளிலே நிற்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் படுகிற சிரமம் வேதனை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினால் பாவங்கள் செய்வதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை திருத்திக் கொள்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மறுமையின் விசாரணை அது எப்படி இருக்கும் என்பதை தொடர்ச்சியாய் காணவிருக்கிறோம். உயிர் கொடுத்து திரும்பவும் மக்கள் எழுப்பப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், 101 அத்தியாயம் 4 வசனம், யௌம யகூனுன்னாஸ் கல்ஃபராஷில் மப்சூஸ். இப்பொழுது எழுப்பப்பட்டதற்கு பிறகு சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று சிதறந்து கிடப்பார்களாம். எப்படிப்பட்ட உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான் என்று பாருங்கள். மழை காலத்தில் ஈசல்கள் ஊடுருவுகிற, ஈசல்கள் பரவி நிற்கிற காலகட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். டார்ச்சர் செய்யும், உச்சகட்ட ஆட்டத்தை போடும். வீடுகளில் இருக்கிற விளக்குகளை அணைக்க தேவையாய் இருக்கும். ஒரு இடத்திலே வெளிச்சம் இருந்தால் வந்து படாய் படுத்தும், நம் மேனியிலே முகத்திலே வாயிலே கைகளிலே கால்களிலே அவ்வளவு ஆட்டம் போடும். அதிகாலையில் அந்த ஈசல்களை பார்த்தால் இருந்த இடம் தெரியாது. அல்லது அந்த ஈசல்களை நீங்கள் வீதிகளிலே பார்க்கலாம், இறகு தனியாய், தலை தனியாய், உடல் உறுப்புகள் எல்லாம் சிதறுண்ட நிலையிலே கிடக்கும். அல்லாஹ் சொல்கிற உதாரணம், நீ என்னத்தை ஆட்ட போட்டாலும் சரிதான், எவ்வளவு துடியாய் துடித்தாலும் சரிதான், அட்டுழியம் செய்த அழிச்சாட்டியம் செய்தாலும் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களாய் நீ மாறுவாய். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரத்தான் போகிறது. அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார், சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று மனிதர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்பொழுது எழுப்பப்பட்டதற்கு பிறகு நல்லவர்கள் என்றும் கெட்டவர்கள் என்றும் அல்லாஹ் பிரிக்கிறான். வேதனை ஆரம்பிக்கவில்லை, மறுமையின் விசாரணை இன்னும் தொடங்கவில்லை. அப்படியே வெட்ட வெளியிலே எழுந்ததற்கு பிறகு சில அடையாளங்களின் மூலமாக இவர்கள் நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா, இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்பதை முழுமையாய் உணருகிற வகையில் அல்லாஹ்
சிதறடிக்கப்பட்ட ஈசல்களாய் மனிதர்களை நிற்க வைக்கிறான். ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் கண்ணியமாய் வாழ்ந்த நான், உலகத்திலே மான மரியாதையோடு வாழ்ந்த நான், மறுமையில் கொடான கோடி மனிதர்களுக்கு நடுவிலே எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படும். அந்த அடையாளம் கேவலமான இழிவான அடையாளமாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கதற கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், கெட்டவர்களின் எழுப்புதலுக்கு பிறகு ஒவ்வொரு அடையாளங்களை காண்கிற பொழுது அந்த அடையாளம் கூட வேண்டாம் ரப்பே என்று சொல்ல தோன்றுகிறது. அவ்வளவு மோசமான விகாரமான அடையாளங்கள். நல்லவர்கள், முஃமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள், இறை நேசர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அடையாளம் கண்ணியத்தின் அடையாளம். கெட்டவர்களுக்கும் பாவிக்கும் அல்லாஹ் கொடுக்கிற அடையாளமோ கேவலத்தின் அடையாளமாய் இருப்பதை பார்க்கிறோம். அதை நான் வரிசையாய் பட்டியலாய் தொகுத்து சொல்கிறேன், கேளுங்கள். அல்லாஹுவின் தூதர் மரண தருவாயிலே பிரார்த்தனை செய்தார்கள். உயிர் பிரிய போகிற இறுதி தருணம், மரணிக்க போகிற, உலகை விட்டு பிரிந்து செல்கிற இறுதிகட்ட நேரம், கையேந்த முடியாத நேரத்திலும் கையேந்தினார்கள். அல்லாஹும்ம இறைவா, ஃபிர் ரஃபீக்கில் அஇலா, உயர்ந்த நல்ல தோழர்களோடு என்னை சேர்த்து வை இறைவா. நபிகளார் கேட்ட பிரார்த்தனை, யா அல்லாஹ், என்னை உயர்ந்த தோழர்களோடு நல்லவர்களோடு சேர்த்து வை இறைவா. மறுமையிலே நாம் எழுப்பப்படுகிற பொழுது கெட்டவர்களோடு அடையாளங்களோடு, அந்த அடையாளங்கள் நிரம்ப நாம் இருந்துவிடக் கூடாது. நல்லவர்கள், உயர்ந்தவர்கள், சாலிகானவர்கள், அவர்கள் எந்த அடையாளத்திலே அங்கம் வகிக்கிறார்களோ, எழுப்பப்படுகிறார்களோ, அத்தோடு நாம் சேர்ந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருக்குறானிலே கேட்க சொல்கிறான், சூரா யூசுப், அந்த வலி துன்யா வல்ல ஆகிறா, இறைவா நீதான் இம்மையின் பொறுப்பாளர், நாளை மறுமையின் பொறுப்பாளனும் நீதான். இந்த உலகத்திலும் நீதான் பொறுப்பாளன், மறுமையிலும் நீதான் பொறுப்பாளன். சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்க சொல்கிறான், தவஃபனி முஸ்லிமா, இறைவா என்னை முஸ்லிமாகவே நீ கைப்பற்று. நாம் வாழ்கிற காலகட்டத்தில் ஈமான்தாரியாக, முஸ்லிமாக, ஏகத்துவவாதியாக நான் வாழ்கிற நிலையிலேயே என்னை கைப்பற்றி விடு. சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்க சொல்கிறான், ரப்பே நல்லவர்களோடு என்னை சேர்த்து வை இறைவா. இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புகிற பொழுது நமக்கு கரம் கொடுக்கும், நம்மை தூக்கி நிறுத்தும். நிச்சயமாய் நல்லவர்களோடு சேர்ந்து எழும்புகிற ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எந்த ஒரு தருணத்திலும், எந்த ஒரு சூழலிலும் கெட்டவர்களோடு, கேடுகெட்டவர்களோடு, பாவிகளோடு நிற்கிற ஒரு சூழலை அல்லாஹ் மறுமையில் ஏற்படுத்தி என்னை கேவலப்படுத்தி விடக்கூட. இந்த விஷயத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் ஆழமாய் முறையிட வேண்டும். இப்பொழுது வரிசையாய் மறுமை விசாரணைக்கு முன்பு சிதறடிக்கப்பட்ட ஈசல்களாய் நிற்கிற மனிதர்களின் நிலையை பாருங்கள். 20வது அத்தியாயம் 102வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான். மறுமையிலே அந்த நாள் வருகிற பொழுது, யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸுஹூர், சூர் ஊதப்பட்ட அந்த நாளில், வநஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌமைதின் ஸுர்கா, அல்லாஹ் சொல்கிறான், குற்றவாளிகள் சிலரை, குற்றவாளிகள் பாவிகள் சிலரை நீல நிறம் பூத்த கண்களுடையவராய் நாம் ஒன்று திரட்டுவோம். நாம் பார்க்கிற, தொடர்ச்சியாய் பார்க்கவிருக்கிற இந்த அடையாளங்கள் மறுமை விசாரணைக்கு முன்பாகவே, விசாரணை நடைபெறவில்லை, அல்லாஹ் இன்னும் கொஸ்டின் கேட்கவே ஆரம்பிக்கல, எழுந்திருச்சு நின்ன உடனேயே பாவிகள் யார், நல்லவர்கள் யார், குற்றவாளிகள் யார்,
சாலிஹானவர்கள் யார் என்பதை அவர்களின் அடையாளங்களின் மூலமாகவே கண்டுபிடித்துக் கொள்ளலாம். யாரு வந்து டெஃபினிஷன்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஏன் இந்த அடையாளம் கிடைத்திருக்கிறது தெரியுமா, நான் உலகத்திலே என்ன பாவம் செய்தேன் தெரியுமா, யாரு விளக்க வேண்டிய அவசியமே இருக்க. 20வது அத்தியாயம் 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், பாவிகளை குற்றவாளிகளை அந்நாளில் நீல நிறம் பூத்த கண்களுடையவர்களாய் நீங்கள் காண்பீர்கள். ப்ளூ கலர் ஐஸ்ல கண்ல வந்து நிற்பாங்க. நினைத்து பாருங்கள், கண்களை நாம் சில வீடியோக்களில் பார்த்திருக்கலாம், சில எடிட்டிங்களில் பார்த்திருக்கலாம், சில நபர்களின் கண்களை வேறு நிறமாய் மாற்றுவதை பார்த்தாலே உள்ளம் நடுங்கும். நீல நிற கண்கள் உடையவர்களாய் குற்றவாளிகள் மறுமையிலே வந்து நிற்பார்களாம். அப்பொழுது அந்த குற்றவாளிகள் அவர்களோடு இருக்கிறவர்கள் பேசிக் கொள்வார்களாம். அவர்கள் பேசுகிற பேச்சை பாருங்கள், யத்தகாபத்துன பைனஹும் இல்லபித்தும் இல்லா அஷ்ரா. ரொம்ப ரகசியமா, அல்லாஹ்வுக்கு எல்லாம் கேட்காது, வேற யாரு காதலையும் விழாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்டா பேசுவாங்கலாம். இல்லபித்தும் இல்லா அஷ்ரா, இந்த உலகத்தில் ஒரு 10 நாள் நம்ம தங்கியிருப்போமா, எப்படிப்பட்ட பேச்சுன்னு பாருங்க. வாழ்ந்தது 60 வருட காலம், 70 வருட காலம், 80 வருட காலம், 100 வருட காலம். அங்கு குழுமி இருக்கிற கூட்டத்தை பார்த்த மாத்திரத்தில் உலகத்தில் ஒரு 10 டேஸ், ஒரு 10 நாள் தங்கியிருப்போமா. பிறகு அவர்களில் உச்சபட்ச அறிவாளிகள் சொல்லுவார்களாம், இது யகூல் அம்சலுகும் தரீக்கத்தன் இல்லபித்தும் இல்லா யௌமா. 10 நாளா, சான்சே இல்லையே, வாய்ப்பே இல்லையே, ஒரு நாள் தானே தங்கி இருப்போம். மறுமையில எழுப்பப்பட்டதற்கு பிறகு வாக்குவாதம் 10 வருஷமா, 50 வருஷமா, 100 வருஷமா, 5000 வருஷமானு அங்கே வாக்குவாதம் போகாது. 10 நாளா, என்னப்பா சொல்ற 10 நாள் எப்படியப்பா, 10 நாள்னா எவ்வளவு பெரிய நாள் அது, ஒன்றே தானே, இது எல்லாம் அல்லாது சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். தெரியுதா, வந்து விட்டாயா, என்னிடத்திலே நிற்பதற்காக நடுங்குகிறாயா. குற்றவாளிகள் நீல நிற கண்களாய் நிற்பதை நாம் காண்போம். ஒருவேளை நாம் அருமையிலே நிற்கிற பொழுது பாவிகளின் பட்டியலில் கண்டிப்பாக வந்து விடக்கூடாது, முடிவு செய்து விடலாம். யாருடைய கண்கள் எல்லாம் நீல நிறத்தில் இருக்கிறதோ இவன் பாவி, இவன் கேடுகட்டவன். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், 3வது அத்தியாயம் 106வது வசனம், எழுப்பப்பட்டதற்கு பிறகு சிதறடிக்கப்பட்ட மனிதர்கள், யௌம தபியத்து வுஜூஹ் வதஸ்வத்து வுஜூஹ், அந்நாளில் சில முகங்களை கருத்த நிறமுடையவராக கருமை கொண்டவர்களாய் நீங்கள் காண்பீர்கள். யாருடைய முகங்கள் கருப்பாயிருக்கிறதோ, கருத்த நிறையில் இருக்கிறதோ, அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும், ஈமான் கொண்டதற்கு பிறகு அல்லாஹ்வை மறுத்த பாவிகள். அல்லாஹ் இந்த உலகத்திலே இஸ்லாத்தை கொடுத்திருப்பான், ஈமான் என்கிற பேர் அற்புதத்தை கொடுத்திருப்பான், அதை நம்ப மறுத்த பாவியாய் நிற்பான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், கருத்த நிறம் கொண்ட முகம் படைத்தவர்களுக்கு ஃபதூக்குல் அதாப பிமா குன்தும் தக்ஃபுரூன், அல்லாஹ்வை மறுத்த காரணத்தினால் வேதனையை அனுபவி, வேதனையை சுவை என்று அவனுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். மறுமையில் எழுப்பப்பட்டதற்கு பிறகு அல்லாஹை நம்மை காப்பாற்ற வேண்டும், கருத்த நிறமுடையவர்களாய் கருப்பு கிருமிகளாய் நம்மை அல்லாஹை மாற்றி அந்த பட்டியலிலே சேர்த்து விடக்கூடாது. வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், 75வது அத்தியாயம் 24வது வசனம், உஜூஹு யௌமைதின் பாசிரா, அந்நாளிலே சில முகங்கள் அப்படியே பதைபதைத்த நிலையில், டென்ஷனா பிரஷரா வாடிய நிலையில் இருக்கும்.
ஏன் தெரியுமா? தங்களுக்கு ஏற்பட போகிற பேராபத்து அது உறுதியாய் ஏற்பட போகிறது என்பதை அறிந்து கலக்கம் கொண்டிருப்பார்கள். விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்பே பதட்டமா இருக்கிற, டென்ஷனா இருக்கிற, பயங்கரமா கொதித்து கொண்டிருக்கிற நபர்களை பார்க்கிற பொழுது அல்லாஹு காப்பாற்ற வேண்டும், இறைவா என்னை பதை பதைத்த முகத்தோடு உள்ளத்தோடு எழுப்பி விடாதே, நான் மிக ரிலாக்ஸா, ரொம்ப எளிமையா, மிக மன அமைதியாய் நான் எழுப்பப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே மாதிரி பாருங்க, 17வது அத்தியாயம் 72வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அடுத்த அடையாளம் இந்த உலகத்தில் அம்மா, யார் சிந்திக்காத யோசிக்காத அல்லாஹுவை பற்றியான எண்ணங்களின் பால் கவனம் செலுத்தாத சிந்தனை குருடர்களாய் இருந்தார்களோ, ஃபஹுவஃபில் ஆகிரத்தி அம்மா, அவர்களை மறுமையில் உண்மையிலேயே குருடர்களாய் எழுப்புவோம், வஅதல்லு சபீலா, அவர்கள்தான் வழிகட்டவர்களின் முன்னணியில இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிற செய்தி ஆழமாய் கவனிக்க வேண்டும். என்றா வியாபாரம் குறித்து சிந்தித்தாயா? கணக்கு வழக்கு குறித்து சிந்தித்தாயா? ஒரு நிறுவனத்தை 10 நிறுவனமாய் பிரான்ச்சுகளாய் பெருக்குவதற்கு சிந்தித்தாயா? படிப்பிற்காக சிந்தித்தாய், பணம் சம்பாதிக்க சிந்தித்தாய், உலகை அனுபவிக்க சிந்தித்தாய், உனக்கு கொடுத்திருக்கிற அந்த சிந்தனை ஆற்றலை வைத்து அல்லாஹ்வை சிந்தித்தாயா? ஒரு நாளை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று சிந்தித்தாயா? நீ சிந்திக்கவில்லை. உன்னை நாம் குருடராய் எழுப்புவோம் என்று அங்கே பல குருடர்களை பார்க்கலாம். இந்த வசனத்தை அல்லாஹ் மேலும் விளக்குகிறான் பாருங்கள், 20வது அத்தியாயம் 124வது வசனம், அடையாளம், கேவலமான அடையாளம், கேடுகட்ட அடையாளம், என்னுடைய உபதேசத்தை உலகத்தில் யார் புறக்கணித்தாரோ, அதை யார் ஏற்க மறுத்தாரோ, அவருக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் ஏற்படுத்துவோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், என் உபதேசத்தை, என் அறிவுரையை, என் போதனையை, என் அட்வைஸை, நான் சொன்ன நல்லதை, நான் விலகியிருக்க வேண்டும் என்று சொன்ன கெட்டதை எவன் ஏற்க மறுத்தானோ, வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அம்மா, அவனை உயிர் கொடுத்து எழுப்புகிற அந்த நாளில் குருடர்களாய் எழுப்புவோம். எல்லாம் கண்ணு தெரியாத குருடர்களாய் ஒரு கூட்டம் அல்லோல அல்லோலப்பட்டு கிடக்கும். பிறகு அங்கு நடக்கிற சம்பவத்தை அல்லாஹ் விளக்குகிறான் பாருங்கள், இவர்கள் யார்? பிறவியிலேயே குருடர்களாய் இருந்தவர்களா, அல்லது உலகத்திலே வாழ்கிற பொழுது கண் தானம் செய்தவர்களா மரணிக்கிற நேரத்தில்? அப்படியும் இல்லை, இவர்கள் உலகத்தில் கண் பார்வை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். 20வது அத்தியாயம் 125வது வசனம், அல்லாஹு நிற்பான், அல்லாஹுவை பார்க்க முடியாது, ஆனால் சில நேரங்களில் பாவிகளிடத்தில் அல்லாஹு மலக்குமார்களின் மூலமாய் பேசுவான், இந்த பாவிகள் ஓடோடி வருவார்கள், இந்த குருடர்கள் கூட்டம் அப்படியே அல்லாஹ்விடத்திலே ஓடோடி வந்து, கால ரப்பி, ரப்பே இறைவா, லிம ஹஷர்தனி அஹ்மா, எங்களை ஏன் இறைவா குருடர்களாய் எழுப்பினாய்? சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், ஒகது குந்து பசீரா, உலகத்தில் நன்றாய் பார்த்தோமே, கண் பார்வையை கொடுத்திருந்தாய் இறைவா, தொலைக்காட்சி பெட்டியை பார்த்தேன், சினிமாவை பார்த்தேன், சீரியல் நாடகங்களை பார்த்தேன், ஒரு தொடர் விடாமல் அத்துணையும் ரசித்தேன், என்னவெல்லாம் என்னால் கண்டுகழிக்க முடியுமோ, அவ்வளவு சுற்றுலாக்களுக்கு சென்றேன், ஆபாசத்தை பார்த்தேன், அசிங்கத்தை பார்த்தேன், உலகத்தில் என் பார்வை சூப்பரா இருந்தது தானே, இப்ப எதுக்கு இறைவா குருடனா எழுப்பியிருக்கிற? அல்லாஹ் சொல்லுவானாம், கோபக்கனைகள் கொந்தளிக்கிற வார்த்தை,
உள்ளத்தை நொறுக்குகிற வார்த்தை. 20வது அத்தியாயம் 126வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கால கதாலிக், அப்படிதான்டா உன்னை அப்படிதான்டா எழுப்புவேன். அத்தத்க ஆயாத்துனா, என்னுடைய வசனங்கள் உன்னிடத்திலே வந்ததா, என் போதனைகள் உன்னிடத்தில் வந்ததா, அதை நீ மறந்து விட்டாய். சொல்லிவிட அல்லாஹ் சொல்கிறான், நீ எப்படி என் போதனையை மறந்தாயோ, என் உபதேசத்தை மறந்தாயோ, எனக்கு கீழ்ப்படிவதில் இருந்து நீ உன்னை தடுத்துக் கொண்டாயோ, கதாலிக்கல் யௌம துன்சா, இன்றைய தினம் நான் உன்னை மறந்து விட்டேன், போடா அயோக்கியனே. வந்து கேள்வி கேட்கிறாயா, உலகத்தில் பார்வை கொடுத்த ஏண்டா கொடுத்த, அந்த பார்வையை வைத்து சிந்தித்தாயா, பார்க்க கூடாதவற்றை எல்லாம் பார்த்தாய், எதை பார் என்றேனோ, எதை பார்த்து படிப்பினை பெறு என்றேனோ, அதை நீ பார்க்கவில்லை, அதை நீ பார்த்தும் படிப்பினை பெறவில்லை. சொல்லிவிட்டு அல்லாஹு கோபக்கடைகளால் கொந்தளிக்கிற வார்த்தையை பாருங்கள், எவன் உலகத்திலே வரம்பு மீறி தன் இறைவனின் வசனங்களை நம்பாமல் இருக்கிறானோ, மறுமையில் இப்படித்தான் வேதனையை கொடுப்போம், அந்த தண்டனை மிக கடுமையானது நிலையானது. குருடர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து விடக் கூடாது. சென்று யோசித்து பாருங்கள், நம்மை அறியாமல் உள்ளமெல்லாம் குமுறுகிறது. முஸ்லிம்களில் எத்தனை பேர் குரானின் போதனைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களா? முஸ்லிம்களாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை நம்புகிறோம் என்று சொல்லிக்கொண்டு குரான் வசனத்தை அலட்சியப்படுத்துகிற இஸ்லாமியர்கள் எத்தனை எத்தனை பேர்! திருமணத்திலே குரான் வசனத்தை மதிப்பதில்லை, வியாபாரத்திலே குரான் வசனத்தை மதித்து நடப்பதில்லை, கொடுக்கல் வாங்கல் பேச்சு நடவடிக்கை ஒழுக்கம், இப்படி நம் வாழ்க்கையில் எத்துணை எத்துணை காரியங்கள் இருக்கிறது. குரான் வசனத்தை மறந்து வாழ்ந்தால் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், ஐவேளை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்கிறான் இறைவன். குரான் வசனத்தில் இருக்கிறது, அகீமுஸ்ஸலா அகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்து, தொழுகையை நிலைநிறுத்து, வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், மரணம் வருகிற வரைக்கும் தொழுகையை விட்டுவிடாதே. இருக்கிறது, மறந்து வாழ்பவர்கள் எத்தனை பேர்! சரியான முறையில் வியாபாரத்தை பெருக்குவதற்காக சரியான நேரத்திலே கடையை திறக்க செல்கிறான், நீண்ட நெடிய நேரம் கடையை அடைத்து விட்டு வருகிறான், ஃபஜ்ர் தொழுகையை புறக்கணிக்கிறான். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ர் தொழுகையிலே ஓதப்படுகிற குர்ஆன் மலக்குமார்கள் சாட்சி சொல்லத்தக்க வகையில் இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஜ்ர் தொழுகிறாயா, அஸர் தொழுகையை நிறைவேற்றுகிறாயா, ஐஷா தொழுகையை நிறைவேற்றுகிறாயா? குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்கள் புறக்கணிக்கப்படுமானால் நாளை மறுமையில் அல்லாஹ் குருடர்களாய் எழுப்புவான். சமீபத்திலே கூட வரதட்சணையிலே மூழ்கி திளைத்த, வரதட்சணையே கண்டிக்காத ஒரு ஜமாத்தை சார்ந்த ஒரு பெரும் அறிஞர் ஒரு வீடியோவை வெளியிடுகிறார். இப்படி ஒரு அவலத்தை பார்த்தேன், ஒரு அவமானத்தை நான் அனுபவித்தேன். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் பள்ளிவாசலில் வேலை பார்க்கிற ஒருவராயிருக்கிறார், அவர் மகளுக்கு இவ்வளவு பவுன் நகை வேண்டும், இவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்ட காரணத்தினால் மிகப்பெரிய அளவில் அவர்களின் குடும்பம் கேவலத்தை சந்தித்தது. ஒரு மார்க்க அறிஞர் உரை நிகழ்த்துகிறார். சென்று யோசித்து பாருங்கள், இன்றைக்கும் பெண்களிடத்தில் கைமடக்கு, அந்த பெண் கொடுமை வாங்குகிற அவலம் கிராமப்புறங்களில் தலைவிரித்தாடுகிறது. தீனிக்கலாக வாங்குகிறான், பயன்படுத்துகிற பொருட்களாய் வாங்குகிறான், காரு பைக் என்கிற பெயரால் வாங்குகிறான். சமீபத்தில் கேரளாவில் மருத்துவம் படித்த ஒரு பெண்ணிடத்திலே இவ்வளவு ஏக்கர் நகை வேண்டும், BMW கார் வேண்டும்,
இவ்வளவு ஏக்கர் நிலம் வேண்டும், இவ்வளவு பவுன் நகை வேண்டும். அந்த பெண் தூக்கிலே தொங்கி செத்து விட்டால் சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், பெண்களுக்கு அள்ளி அள்ளி கொடு. மனிதா, ஒரு குவியலையே கொடுத்தாலும் உங்களுக்கு மத்தியில் ஏதாவது மனக்கசப்பு ஏற்பட்டால் திரும்ப வாங்காதே. குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசம் இது போன்று எத்துணை எத்துணை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாழ்வியல் உபதேசத்தை நாம் புறக்கணித்தால் குருடர்களாய் மறுமையில் எழுப்பப்படுகிற அவல நிலைக்கு தள்ளப்படுவோம். சிதறடிக்கப்படுகிற ஈசல்கள் மனிதர்கள் நிற்பார்கள். அத்தோடு சேர்ந்து முஃமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள், சாலிஹானவர்கள் அந்த மறுமையிலே எழுப்பப்பட்டு நிற்பார்கள். இன்ஷா அல்லாஹ் விசாரணை நடைபெறுவதற்கு முன்பு இந்த அடையாளங்களின் மூலமாக அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் சொல்ல வருகிறான். அது என்ன விஷயம் என்பது குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் தொடர்ச்சியாய் அறிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நல்லவர்களோடு என்னை சேர்த்துவை இறைவான்னு துவா செஞ்சிருக்கிறாங்க, தினம் தினம் துவா செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறான். ரெண்டு அற்புதமான வாசகம், தவஃபனி முஸ்லிமா, இறைவா என்னை முஸ்லிமாக கைப்பற்று. வஅல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், ரமலான் மாதத்தில் இது போன்ற துவாக்களை எல்லாம் அதிகம் அதிகம் கேட்க வேண்டும். என்னை முஸ்லிமாக கைப்பற்று இறைவா. வஅல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு என்னை சேர்த்துவை இறைவா. இது போன்ற பிரார்த்தனைகளை அதிகம் அதிகம் செய்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.